ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சு அதை எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொடமிளகாய் கட் பண்ணியிருக்கேன், ஒரு வெங்காயம், உப்பு, இஞ்சியும் பூண்டும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு, சீரகம், பிரிஞ்சி இலை 2, பட்டை, கிராம்பு 3, ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினோடனே அதில் வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. இஞ்சி பூண்டையும் தட்டி வச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மிளகும் சீரகமும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம கொடை மிளகாய் போடுறதுனால அது கூட கொஞ்சம் காரம் கொடுக்கும். இப்போ நல்லா வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்வீட் கார்னை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கரம் மசாலாவும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை வந்து எலக்ட்ரிக் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் இதில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அரிசியை. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு அளவில் ஊற்றுவேன். இப்போ 5 டம்ளர் ஆச்சு. நான் 4 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வார்மில் வந்துருச்சு. வார்ம் வந்துருச்சுன்னா நம்மளோட புலாவ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து இதுக்கு ரைத்தா தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.